எல்லோருக்கும் வணக்கங்க. வெல்கம் பேக் விஎல் ஜோதி ரிடில்ஸ். இன்னைக்கு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, உங்களோட பிறந்த நாளோட அடிப்படையில் உங்களுடைய குணம், உங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி தான் ஒரு சின்ன பர்சனாலிட்டி டெஸ்ட் மூலம் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இதில் மொத்தம் 5 கொஸ்டின் இருக்குது. அந்த 5 கொஸ்டினுக்குமே 3 ஆப்ஷன் இருக்குது. அந்த 3 ஆப்ஷனில் நீங்கள் கரெக்டான ஆன்சரை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் சூஸ் பண்ண ஆன்சருக்கு நேராக மதிப்பெண் இருக்குது. அந்த மதிப்பெண்ணை 5 கொஸ்டினுக்குமே மொத்தமாக கூட்டிக்கோங்க. வீடியோட முடிவில் உங்களோட பிறந்த நாளோட அடிப்படையில் உங்களுடைய குணம், உங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். க்வெஸ்சன் நம்பர் 1, நீங்கள் பிறந்த மாதம் எது? ஆப்ஷன் ஏ ஜனவரி, மார்ச், ஏப்ரல், ஜூன். ஆப்ஷன் பி பிப்ரவரி, மே, நவம்பர், டிசம்பர். ஆப்ஷன் சி செப்டம்பர், அக்டோபர், ஜூலை, ஆகஸ்ட். க்வெஸ்சன் நம்பர் 2, உங்கள் பிறந்த நாள் எது? ஆப்ஷன் ஏ 1 தேதியிலிருந்து 9 தேதிக்குள். ஆப்ஷன் பி 10 தேதியிலிருந்து 18 தேதிக்குள். ஆப்ஷன் சி 19 தேதியிலிருந்து 31 தேதிக்குள். க்வெஸ்சன் நம்பர் 3, உங்கள் பிறந்த கிழமை என்ன? ஆப்ஷன் ஏ வெள்ளி சனி, ஆப்ஷன் பி ஞாயிறு திங்கள் செவ்வாய், ஆப்ஷன் சி புதன் வியாழன். க்வெஸ்சன் நம்பர் 4, உங்கள் ராசி எது? ஆப்ஷன் ஏ மேஷம், சிம்மம், தனுசு. ஆப்ஷன் பி ரிஷபம், கன்னி, மகரம். ஆப்ஷன் சி கடகம், விருச்சிகம், மீனம். க்வெஸ்சன் நம்பர் 5, நீங்கள் பிறந்த நேரம் எது? உங்களுக்கு பிறந்த நேரம் தெரியலனா, நீங்கள் இரவு பிறந்தீங்களா, காலை பிறந்தீங்களா, இல்லை மதியம் பிறந்தீங்களா, மாலை பிறந்தீங்களா அப்படின்றதோட அடிப்படையில் நீங்கள் தேர்ந்தெடுங்க. ஆப்ஷன் ஏ இரவு 12 மணியிலிருந்து காலை 6:59 மணிக்குள். ஆப்ஷன் பி காலை 7 மணியிலிருந்து மதியம் 1:59 மணிக்குள். ஆப்ஷன் சி மதியம் 2 மணியிலிருந்து மாலை 6:59 மணிக்குள். ஆப்ஷன் டி மாலை 7 மணியிலிருந்து இரவு 11:59 மணிக்குள். ஓகே விவஸ், உங்களுடைய மதிப்பெல்லாம் கூட்டிட்டீங்களா? இப்போது உங்களுடைய ரிசல்ட் என்னன்னு பார்த்துடலாம். உங்களுடைய மதிப்பெண் 50-90 இருந்துச்சுன்னா, போதுமென்ற மனமே பொன் செய்யும் மருந்து அப்படின்றதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் தன்னிறைவு கொண்டவராக இருப்பீங்க. யாரையும் எதிர்பார்க்காம சொந்தமாக உழைச்சி முன்னேறணும் அப்படின்ற எண்ணம் உங்களுக்கு எப்போவுமே இருக்கும். தன்னம்பிக்கை குணம் உங்ககிட்ட மற்றவங்களை விட அதிகமாகவே இருக்கும். எப்பவும் எந்த ஒரு முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் யோசித்து நிதானமாக தான் எடுப்பீங்க. உங்களுடைய மதிப்பெண் 100-130 இருந்துச்சுன்னா, இயற்கையிலேயே மற்றவங்களோட உணர்வுகளுக்கு மதிப்பளிக்கிற குணம் உங்ககிட்ட இருக்கும். மற்றவங்களை உங்களால் புரிஞ்சிக்க முடியும். நீங்கள் ஆசிரியர் பணியில் இருந்தால் அது மிகவும் சிறப்பானதாக இருக்கும். சாமர்த்தியசாலியான நீங்கள் செய்கிற எந்த ஒரு செயலுமே சரியான காரணம் இருக்கும். உங்களை சுற்றி இருக்கிறவங்களோட நம்பிக்கையை பெற்றவராக நீங்கள் இருப்பீங்க. உங்களுடைய மதிப்பெண் 140-180 இருந்துச்சுன்னா, நீங்கள் எப்போவுமே புத்துணர்ச்சியாக தான் இருப்பீங்க. எல்லா விஷயமும் சரியாகவும் நியாயமாக நடக்கணும் அப்படின்னு தான் நினைப்பீங்க. மிகவும் அப்பாவியான குணத்தை கொண்ட நீங்கள் எப்போவுமே எல்லாரும் வேணும் நினைக்கிறதுனால எதிரியை கூட கண்டுபிடிக்க முடியாமல் போயிடும். ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மேலும் இது மாதிரி வீடியோக்களுக்கு விஎல் ஜோதி ரெட்டில் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.